கிறிஸ்தவர்கள் பெரிய மாணவர்களே இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் லூக்கா இருபத்தி மூன்று பத்து லூக் டுவெண்ட்டி த்ரீ டென் பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அவர் மேல் பிடிவாதமாய் குற்றம் சாட்டிக்கொண்டே நின்றார்கள் நீங்கள் ஒரு நிமிஷம் அதை கற்பனை பண்ணுங்கள் ஒரு பக்கம் பிலாத்து ரொம்ப ஆசையாக நீங்கள் அதிசயம் அற்புதம் இதெல்லாம் பண்ணீங்களே எப்படி அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை குறித்து நீங்கள் பாருங்கள் என்ன காரியங்கள் கேட்டிருப்பார் அவனை எப்படி சோகப்படுத்துனீங்க இவன் எப்படி அந்த முடவன் எப்படி நடந்தான் இங்கே வந்து எப்படி ஐயாயிரம் பேருக்கு சாப்பாடு கொடுத்தீங்க எப்படி இதாச்சு அப்படி இப்படி நான் அவர் கேள்வி கேட்கும்போது ஒரு பக்கத்தில் இங்கே ஏசு கிறிஸ்து வாய மூடாமலே இருக்கிறார் ஏறோது ஒரே கேள்வியாக கேட்டுகிட்டே இருக்கிறாரு ஆனால் இன்னொரு பக்கத்தில் யார் பிரதான ஆசாரியரும் பாரகரும் எல்லாரும் இந்த எழுபது பேர் வந்த எல்லாரும் என்ன கேட்குறாங்க அவரை குறித்து குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறாங்க இவர் இதை செஞ்சார் அவர் ராயனுக்கு எதிராக பேசினார் தன்னை ராஜான்னு சொல்லி சொன்னார் ராயனுக்கு வரி கெட்டாதீங்கன்னு சொன்னார் இந்த தேவாலயத்தை இடிச்சு போட்டிருங்கன்னு சொல்லி சொன்னார் அப்படின்னு சொல்லி அவரை குறித்து பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க இவர் சிந்திச்சு பாருங்க ஒருத்தர் வாயே திறக்க மாட்டேங்கிறாரு இன்னொருத்தர் என்ன என்னன்னு கேட்டுகிட்டே இருக்காரு இன்னொரு பக்கத்தில் குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த குற்றச்சாட்டு சொல்றது யாரோட பழக்கம் தெரியுமா சாத்தானுடைய பழக்கம் அதாவது ஒரு பொய்யாக எப்பொழுதுமே ஒருத்தரை குற்றஞ்சாட்டிக்கிட்டே இருக்கிறது யாரு நீங்கள் எதை செஞ்சு அதை செஞ்சேன்னு சொல்லி குற்றஞ்சாட்டுற யாரு சாத்தானுடைய பழக்கம் வெளிப்படுத்தின விசேஷம் பன்னிரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் பாருங்க அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாள தள்ளப்பட்டு போனான் என்ன இரவும் பகலும் எல்லா நேரத்திலையும் நம்மளை பற்றி நம்முடைய சகோதரர்கள் மேலே அதாவது கிறிஸ்தவர்கள் மேலே குற்றஞ்சாட்டுறது யாரு சாத்தானுடைய ஆவி உள்ளவர்கள் தான் ஏன்னா சாத்தானுடைய வேலையை என்ன சாட்டுறது அப்போ என்ன யாராவது ஒருத்தவங்க எப்பா பார் யாரை பற்றியாவது குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க பார்த்துருக்கீங்களா இந்த வேத பாறகர்களும் குற்றம் சாட்டுறது எதனால் பொறாமையினால் தங்களுக்கு உண்டான பதவி போகுது தங்களுக்கு உண்டான மரியாதை போகுது தங்களுக்கு உண்டான கணம் போகுது என்னைய மதிக்கலை எனக்கு இதை செய்யலை என்ன அடிப்படையில் சுயம் நான் பெரியாள் நான் தான் நல்லவன் அப்படிங்கிற அந்த சுயம் வரும்போது இந்த பிரதான ஆசாரியர் என்ன பண்ணுறாரு ஜனங்களெல்லாம் இவர் பின்னாடி போயிடுவார் போனால் ரோமர்கள் வந்து நம்மகிட்ட இருந்து பிடுங்கிடுவாங்க பாரகர்கள் என்கிட்ட வந்து கேள்வி கேட்கறதுக்கு பதிலாக அப்போ எல்லாம் யார்கிட்ட போகிறாங்க இயேசு கிறிஸ்ட போகிறாங்க அப்போ என்ன தங்களுடைய பதவியை கொடுத்து தங்களுடைய மகிமையை குறித்து தங்களுடைய கனத்தை குறித்து அவங்களுக்கு ஏற்பட்டிருந்ததுனால பொறாமைனால் என்ன பண்ணுறாங்க பொய்யாக குற்றம் சாட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் சரி இந்த இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வருகிற உங்கள் மேலே யாராவது குற்றஞ்சாட்டாமல் இருந்தாங்கன்னா அது ஆச்சரியம் நீங்கள் கர்த்தராயே ஏசு கிறிஸ்துக்குன்னு வாழும்போது உங்களை குறித்து உங்கள் குடும்பத்துலேயோ உங்கள் சபையிலையோ இல்லை வெளியவோ யாராவது ஒருத்தவங்க குற்றம் சொல்லத்தான் செய்வாங்க குற்றஞ்சாட்டத்தான் செய்வாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் ஏசு கிறிஸ்தவருந்து கற்றுக்கொள்ளணும் பேசாமல் இருங்க அண்ணே அதை எப்படி நம்ம எப்படி சும்மா இருக்க முடியும் என்னையை வந்து இந்த மாதிரி குற்றம் சொல்கிறாங்க நான் எப்படி செஞ்சேன் நான் செய்யாத குற்றத்தை என் மேலே சாட்டுறாங்க ஏசு கிறிஸ்தவ அதை தானே செஞ்சாங்க இயேசு கிறிஸ்தவ முழுக்க முழுக்க என்ன சொன்னாங்க வேத பாரகர்கள் பரிசையர்கள் எல்லாருமே ஏரோதியர்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன பிரதான ஆசாரியர்லேருந்து எல்லாரும் என்ன செஞ்சாங்க அவர் செய்யாத அவர் சொல்லாத காரியத்தை சொன்னார்ன்னு சொல்லி பொய்யாக சாட்டி அவரை சிலுவையில் அறையணும்னு சொல்லி போதும் ஏசு கிறிஸ்து நான் சொல்லலை அப்படின்னு சொல்லி ஒரு முறை கூட சொல்லலை என்னென்னா நம்மளை குறித்து குற்றம் சொல்ல நம்மளை குறித்து குறை சொல்லுவதற்கு எப்போவுமே ஆளுங்க இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க நம்ம எல்லாத்துக்கும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது ஏன்னா ஒரு கதை சொல்லுவாங்க இல்லையா ஒரு நாலு தவளை ஒரு மலை மேலே ஏற புறப்பட்டுச்சான் ஒரு தவளை எல்லாரும் வந்து அது ஏற முடியாது ஏற முடியாதுன்னு சொல்லும்போது ஒரு தவளை கொஞ்சம் தூரம் போய் நின்றுச்சான் இன்னொரு தவளை இன்னும் கொஞ்சம் தூரம் பாதி தூரம் போய் இன்னொரு தவளை முக்கால்வாசி இன்னொரு தவளை கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் போய் முயற்சி விட்டுருச்சா ஒரு தவளை மட்டும் மேலே ஏறி போச்சான் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த தவளைக்கு காது ஏற்கலையா நம்ம முப்பத்தி எட்டாவது சங்கீதம் பதிமூணு பதினாலாவது வசனத்தில் பார்க்குறோம் இல்லையா நம்ம சில நேரங்களில் காது கேட்காதவங்க போல் இருக்க கற்றுக்கொள்ளுவோம் நமக்கு எதிராக எப்பவும் குற்றம் சொல்ல சாத்தானால் ஏவப்பட்ட மக்கள் இருக்க தான் செய்வாங்க நம்ம எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நாம் கர்த்தருக்கு முன்பாக உண்மையும் உத்தமாய் வாழ கற்றுக்கொள்வோமா மகா கிருபையும் இறக்கவும்னு இருந்து எங்கள் அன்பின் தாப்பனே இந்த அருமையான நல்ல காலை வேலைக்காய் நன்றி ஆண்டவரே இதோ சாத்தானுனால் ஏவப்பட்ட சாத்தானுடைய தூதர்களாக அநேகர் எங்களை குறித்து என்ன குற்றங்கள் என்ன காரியம் பொய்யான குற்றச்சாட்டுகளை சொன்னாலும் ஆண்டவரே நாங்கள் அதையெல்லாம் பொருட்படுத்தாதபடி கத்தராய் இயேசு கிறிஸ்துவைப் போல எப்பொழுதும் அமைதியாய் தேவனிடம் எங்களை ஒப்புக்கொடுத்து கொடுத்து தேவனுக்கென்று வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் மீட்பெரும் லட்சகரமாகி இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே ஆமேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் இன்று மாலை மாலை மண்ணால் சந்திப்போம்